ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவஸ்ரீ நிவாஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய புது வீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறது கிராண்ட் மியூசிக் அண்ட் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் கோவை புவனா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் இப்போ புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணின எங்கள் புது வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் படி முதல்ல நம்ம நுழையிறப்ப இருக்கக்கூடிய இந்த கதவில் கைப்பிடி ரெண்டு மைல் இணைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹால், லிவிங் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹாலில் நுழைஞ்ச உடனேவே ஆப்போசிட்டில் வந்து டிவி வைக்கிற மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. முழுவதுமே வேலைப்பாடுகள் நல்லபடியாக இந்த வீட்டில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே கட்டின வீடு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டில் விசேஷங்கள் எல்லாம் செய்கிறப்ப, பர்த்டே இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறதுனால லைட்ஸ் எல்லாம் போடுறப்ப இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் ஹாலில். இப்போ இந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே மூணு பெட்ரூம் இருக்குது, அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மூணு பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா பாத்ரூம் அட்டாச்சோடு தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப் எல்லாமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது. இப்போ இந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேச வீடியோ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் நாங்கள் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸும் இருக்குது. ஒரு சில வீடியோ மட்டும்தான் இப்போ நான் வந்ததுக்கப்புறமா எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னும் திங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இங்கே எப்போவும் மாதிரி எல்லாம் எடுத்து வைக்க முடியல. அதனால் இப்போ எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சொந்த வீட்டினுடைய வீடியோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. அதனால் இப்போ இந்த வீட்டினுடைய வீடியோ போட்டிருக்கேன். திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் தனியாக, ஹால் தனியாக எல்லா வீடியோவும் இன்னொரு தடவையும் நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கிச்சன். இது டைனிங் ஹால் கூட சேர்ந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அதுவும் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி சௌகரியமாக இருக்குது. அதுலேயும் வந்து செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க. சமையல் வீடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செல்ஃபெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு சிங்க்கு தனியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னந்தோப்பு. இங்கே நிறைய மயில்கள் இருக்குது. இந்த மயில்கள்லாம் இருக்கக்கூடிய வீடியோ ஒரு நாள் நான் யூடியூப்பில் என்னுடைய சேனலில் போடுறேன், அதுவும் பாருங்கள். இப்போ கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் விக்கிரகம் எல்லாமே வந்துட்டு நான் கிரகப்பிரவேசத்துக்காக டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். தீபங்கள்லாம் வச்சு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி பூஜா ரூம்னுடைய வீடியோ இன்னொரு தடவை நான் யூடியூப்பில் போடுறேன், அதுவும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்லேயுமே ஒரே மாதிரி தான், பாத்ரூமில் எல்லாமே டைல்ஸு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படி வந்து மாடிப்பகுதிக்கு போகக்கூடியது. போர்டிகோவுக்கு வந்த உடனேவே மாடிப்படிகள் இருக்குது, அப்படியே நம்ம மேலே போய்க்கலாம். வீட்டுக்குள்ளே வராமல் வெளிப்புறமாகவே மாடிப்படிகள் வச்சு மாடிக்கு போகக்கூடிய வழி இருக்குது. இங்கே மேலே வந்து எதுவுமே கட்டலை, அப்படியே மொட்டை மாடியாக தான் இருக்குது இப்போ பாத்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வாஷ்பேசன், பைப்புகள் எல்லாமே நல்லபடியாக தான் அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் கட்டின வீடு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா பொருட்களுமே தரமான பொருட்களாக தான் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாகவும் செஞ்சுருக்காங்க. இந்த வகையில் ஒரு வீடு கட்டின வீடு எங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் நினைக்கிறது எங்கள் குலதெய்வத்தை நினச்சி தான் பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த வகையில் ஒரு அழகான வீடு எங்களுக்கு அமைஞ்சது அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான ஆசைகள் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் ரெண்டு பையங்களினுடைய முயற்சியால் எனக்கு இந்த சொந்த வீடு கிடச்சிது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.